திமுக அரசு எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது இன்றைய முதலமைச்சர் அவர்கள் இதே மின்சாரம் உயிரை கண்டித்து கொரோனா காலத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அவரு அவர் ஆட்சியில் இல்லாத பொழுது இங்க பாருங்க, இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, நமக்கு எல்லாருக்கும் தெரியாது. அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது மின்சார உயிரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காரு, அதுவும் அவருடைய வீட்டு வாசலையே நடத்தினார். அன்னைக்கு அவர் எலெக்ஷன் வரும்போது பொய்யான வாக்குறுதி கொடுத்து வாக்குகள் பெறுவார். இன்று மக்கள் ஏமாந்து திமுக அரசுக்கு வாக்களித்த இந்த நேரத்தில் திமுக ஆட்சி வந்து இந்த 3 ஆண்டுல 3 முறை மின்சார உயர்வு ஏற்றிருக்காரு. கண்டிப்பா வரங்க, இன்னைக்கு வந்து விலைவாசி வந்து எங்களுக்கு மட்டும் கிடையாது. இப்ப நாங்க பேசுறோம்னாக்கா இன்னைக்கு கால வரும்போது எங்க வீட்டு பக்கத்தில் இருக்கு, அவங்க சொல்றாங்க என்ன நாங்க ஃபிரிட்ஜே போறது இல்ல, பால் கெட்டு போச்சு அப்படின்னு. ஏமாண்ணா கரண்ட் ஃபிரிட்ஜ் போட்டா கரண்ட் பில் அதிகமா வருது அப்படின்னு. சார் இன்னைக்கு பால் கெட்டு போச்சு இன்னைக்கு அப்படி சொல்றாங்க, சொல்லும்போது கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு தமிழக மக்களுடைய இன்னைக்கு அந்த கஷ்டம் வந்து கண்டிப்பாக இது வந்து 2026ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். அதாவது எப்பவுமே திமுக ஆட்சிக்கு வந்தாக்கா ஒண்ணு வந்து வறட்சி வரும், இல்ல வெள்ளம் வரும். இப்ப பாத்தீங்கன்னா புதுசா வந்து கொலை அதிகமா நடக்குது, கள்ளச்சாராயம் அதிகமா இருக்கு. இது ஒரு மாற்றம், திமுக ஒரு மாற்றம். இது என்ன மாற்றம், இதுதான் மாற்றம் திமுக பொறுத்த வரைக்கும். மத்திய பட்ஜெட் நான் சொல்லிட்டேன், மத்திய பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அவங்க கண்டுவே இல்லை. அவங்க தமிழ்நாடு அவங்க வந்து இதுவும் வந்து அந்த ஓட்டு அரசியல் தான் அவங்களும் பண்றாங்க. பிஜேபியும் சரி, என்டிஏ அரசாங்கம் சரி, இந்தியா அரசாங்கம் சரி, ரெண்டு அரசாங்கம் ரெண்டு கூட்டணியில் இருக்கின்ற ஆளுகின்ற கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுக காங்கிரஸ் நினைச்சா இன்னைக்கு காவேரி நீர் அவங்க வாங்கி தர முடியும். மத்தியில் இருக்கின்ற என்டிஏ அரசு இன்னைக்கு பிஜேபி அரசு, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலமும் ஒரே பார்த்துருக்கணும். அவங்க இன்னைக்கு ஆந்திராவையும் பீகாரை மட்டும் அவங்க வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஏன் தரலன்னு தெரியல எனக்கு, கண்டிப்பாக கொடுப்பார்கள் எனக்கு நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு இது அவங்க கட்சியில நீங்க அவங்ககிட்ட போய் கேட்கணும். தமிழக மக்கள் வந்து பாஜக இது பாமகவுக்கு ஓட்டு போடல அப்புறம் எப்படி நம்ம கேட்க முடியும் அப்படின்னு தான் அவர் அன்புமணி பதிவு பண்ணியிருக்காரு சார். 40க்கு 40 திமுக ஓட்டு போட்டனால திமுக தான் பெட்டர் தரணும், போட்டிருந்தா பாமக பேசும் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு இன்னைக்கு வந்து என்னுடைய அன்பு சகோதரர் அன்புமணி அவர்கள் ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. அவர் கண்டிப்பாக ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு அவர் எம்பியா இருக்காரு, அவர் போய் வந்து அவருடைய குரல் கண்டிப்பாக அந்த ராஜ்யசபையில் அவர் வந்து எழுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.